இப்போ இந்தியாவில் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கு. இதை சரி செய்ய மத்திய அரசு புதிய வரி குறைப்பு அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை கையில் எடுத்தாலும் அது முழுசா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா சேரலைங்க. ஒரு சில ஆட்டோமொபைல்ஸ் டீலர்ஸ் இந்த வரி குறைப்பை முழுவதுமே குறைக்காம காரோட பேஸ் ரேட்டை குறைக்காம அப்படியே விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இழந்துட்டு இருக்கு. இதை ஒரு சில வாரங்களில் சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நிலைமையில இந்தியாவில் 4வது மிகப்பெரிய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியான ஃபோர்ட் நிறுவனம் இந்தியா விட்டு முழுவதும் வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவை தலைமையிடமா கொண்ட ஃபோர்ட் மோட்டார்ஸ் உலகம் உள்ள தன்னோட காரை மார்க்கெட் பண்றாங்க. அதுல இந்தியாவில ஒரு சில மாடல்கள் மட்டுமே அதிக விற்பனை ஆகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப இந்த நிறுவனம் இந்தியா விட்டு வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவில இருக்க ஒரு சில விற்பனை சதவீதத்தை அவங்க முழுவதும் கைவிட மனசு இல்லாம இந்த நிறுவனத்தை வேறொரு கம்பெனிகிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் மோட்டார்ஸ் வர்த்தகம் மற்றும் உற்பத்தியிலிருந்து தன்னோட தலையீட்டை முழுவதும் விலக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்தியாவில வளர்ந்து வர பல ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிக்கு இது சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை தவறவிடாம ஃபோர்ட் மோட்டார்ஸோட வர்த்தகம் மற்றும் உற்பத்தி முழுவதையும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனி கைப்பற்றிருக்குங்க. இந்த இரு கம்பெனியும் சேர்ந்து ஒரு சில ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த இரு மோட்டார்ஸும் சேர்ந்து ஒரு புதிய நிறுவனமே நிறுவ போறாங்க. இதுல 51% பங்கு மகேந்திரா கிட்டையும் மீத 49% பங்கு ஃபோர்ட் கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவில ஃபோர்ட் மோட்டார்ஸ்க்கு சென்னையிலையும் குஜராத்லயும் ஃபேக்டரி இருக்கு. குஜராத்ல சனம் பகுதியில அவங்களோட ஃபேக்டரி இருக்கு. அதை சனம் தொழிற்சாலை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சனம் தொழிற்சாலை கிட்ட இருந்து ஃபோர்ட் கம்பெனி ஃபேக்டரி அவங்க கையில் எடுத்து அவங்களே மேனேஜ் பண்ண போறதா சொல்றாங்க. இதனால ஃபோர்ட் கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல ஒரு சில வருடங்கள்ல 11 மில்லியன் டாலர் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க.